மாதிரி இந்த ஏரியால. ஏ மாசி, யாரு அந்த பொண்ணு? சாரிப்பா, உன்ன மாதிரியே இந்த ஏரியாவில் ஒரு பையன் இருக்கிறான், ஆனா நீ அவன் இல்ல. ஓகே. சூப்பர், ஏட்டையா நம்ம மானத்தை கப்பல் ஏத்திட்டாரு. டேய் உளறுவாயா, மானத்தை கப்பல் ஏத்திட்டாருனா கவுத்துட்டாருன்னு அர்த்தம். இவர் நம்ம மானத்தை காப்பாத்திட்டாரா? ஏய் மாசி, நில்லு. என்னடா நீ வாட்டுக்கு ஒரு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஸ்டெயிலா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கற? நீ மாசி இல்லையா? அப்பா, தூரத்துல இருந்து பார்க்கவும் அவன மாதிரியே இருந்துச்சு. ஏன் நாகலட்சுமி பொண்ணு தான் இங்க வாங்கல இது வரைக்கும்? ஓகே, இவரை பாருங்கடி, நம்ம கற்பகத்தோட தம்பி மாசி மாதிரியே இல்ல. நம்ம மாசி தம்பி கருப்பா இருக்கும், இது சக்க செலாலுது. நம்ம மாசி தம்பி என்னைக்கு குளிச்சு முழு விபூதி வச்சா? அதே கேரி கவுண்டரே, அதுங்க எங்க ஜாலே வெளி பண்ணிக்கிட்டுங்க, அதுங்கள போய் கேள்வி கேட்டுக்கிறேன். நீ போ தம்பி. ஏய் மாசி வந்தா சொல்லுங்கடி, உன்ன மாதிரியே ஒருத்த இருக்கான்னு. டேய் என்னடா சாவித்ரி அம்மா ரேஞ்சுக்கு நடிச்சு பின்னி படல் எடுக்கிறாங்க, நம்ம ராணி அண்ணா நகர்ல இத்தனை நடிகைங்களா? மாசி மட்டும் முன்னாலே மெசேஜ் அனுப்பல, டங்கு வாரி கீஞ்சிருக்கும். அம்மம்மா மாமாமா. ஏ மாசி, யார் அது? நான் தான் உன் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்ல. ஐயோ சாரி சார், என் தம்பி நினைச்சு பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தம்பி தான் மாசியா? ஆமா. வீட்ல இருக்காரா? அவன் எங்க இந்த நேரத்துல வீட்ல இருக்க போறான்? எவன் மேல கைய வச்சுட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானோ தெரியல. மணி சொன்னல, அந்த மாசி பெரிய ரவுடி. இருக்கட்டுங்க, அதுக்காக அவர் அக்கா முன்னாடி எப்படி எல்லாம் பேசலாமா? ஐயோ மன்னிச்சுக்கங்க, என் தம்பி நினைச்சிட்டு உங்க புருஷன் உங்க முன்னாடி டா போட்டு பேசிட்டேன். ஐயோ இது என் புருஷன் இல்ல, வீட்டுக்காரர் இல்லையா? ஜோடி பொருத்த சூப்பரா இருந்தது, அதான் புருஷன் பொண்டாட்டியோன்னு நினைச்சிட்டேன். பாத்தியா, அக்கா அடிக்கிற ஜாயிண்ட போலாங்களா? சுண்ணாம்படிச்சிருவான் போல. என்னடா செல்வம், நாளைக்கு ஊர்ல இருந்து வர சொன்னா இவனுக்கு நம்ம செட்டப் தெரியாத, ஏதாச்சும் உளர போறலா? என்ன மாசி சொல்லவே இல்ல, எப்ப கல்யாணம் ஆச்சு? என் பேரு நீங்க இருங்க மணி, இத பாருங்க, இவர் பேரு மணி. உங்க ஏரியால இருக்கிற அந்த மாசி இல்ல, அவர் வேற, இவர் வேற. சக்சஸ் மச்சான், சபாச்சகி. நீங்க போங்க. ஓகேங்க.